Hi friends, welcome to Sai Hindi Vidhyalaya. Okay, நேற்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று கிளாஸில் Part-1 வவ்வல்ஸ் பார்த்தோம். ஹிந்தி வவ்வல்ஸ்னால் உயிரெழுத்துக்களை பற்றி நிறைய பேர் நல்லா லைக் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறேன். அதே மாதிரி இன்றைய பார்ட்டு இன்றைக்கி என்ன அப்படின்னு சொன்னோம்னா, Part-2 இன்றைக்கி கிளாஸஸ் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஹிந்தியில் இருக்கக்கூடிய அடுத்தபடியாக உயிரெழுத்துக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், லெட்டர்ஸில் மெய்யெழுத்துக்கள் பற்றி படிப்போம். அந்த மெய்யெழுத்துக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு கான்சனன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், தமிழில் பாருங்கள் மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க கிளாஸுக்கு போகலாம். பாருங்கள், கான்சனன்ஸ் அப்படின்னா வியஞ்சன், மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு பேர். மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 37 லெட்டர்ஸ் இருக்குது. அதை எப்படி நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்றது, நார்மலாக புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய லெட்டர்ஸ் கொடுத்து பயப்படுற மாதிரி இருக்கும். நான் சிம்பிளாக இதை சொல்லிக் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு நான் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறேன். அது என்னன்றதை நீங்கள் பாருங்கள். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நாலு காலம் நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். காலம் 1, காலம் 2, காலம் 3, காலம் 4, சரிங்களா? இப்படி ஒரு நாலு காலம், டேபிளர் காலம் மாதிரி நாலு காலம் போட்டுக்கலாம். இப்போ ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா, தமிழில் ஒரே ஒரு கா, இந்த இப்படி ஒரு கா எழுதுவோம், இது தான் இருக்குது. ஆனால் ஹிந்தியில் வந்து உங்களுக்கு நாலு கா இருக்குது. அப்போ அந்த நாலு கா எழுதுறதுனால நான் அதை வரிசைன்னு போடவா, கா வரிசை அப்படின்னு நான் எழுதிக்கிறேன், அல்லது காரோ, சரிங்களா? இந்த கா வரிசை, இந்த கா வரிசையில் மொதல் கா ஹிந்தியில் கேஏ கா, சாதாரணமாக சொல்லக்கூடிய கா. இதை எப்படி சார் எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 பாருங்கள், நம்பர் 1 போட்டுக்குங்க. அதனுடைய மைய பகுதியில் ஒரு ரவுண்டு, அப்படி ஒரு முட்டை மாதிரி போட்டுக்குங்க. அதனுடைய அடுத்த பகுதி இந்த பக்கத்து இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இதை இப்படி கொண்டு வந்துடுங்க. இதை சில பேர் இப்படி சேர்த்து விடுவாங்க, இப்படி எழுதினாலும் தப்பு கிடையாது. அப்போ ஒரு முட்டை இப்படி இப்படி கொஞ்சம் சேர்த்து எழுதி கடைசியாக மேலே கோடு போடுங்க. எப்பயுமே மேல் கோடு கடைசியாக போடுங்க. இதை கேஏ கா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த லெட்டர் கேஹைச்சே கா. இப்போ இது தாங்க, இதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குங்க. இதை நார்மலாக கான்றோம், இது இக்கு ப்ளஸ் கா. இக்குன்றதை சைலண்ட்டாக வச்சுக்கிட்டு ரீட் பண்ணால் எப்படி வரும், கா 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 அப்படின்ற சவுண்டு வரும். அதை இது என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு சி எழுதுங்க. ஒரு சினா இந்த சி கிடையாது, ஆப்போசிட் சி, உல்டா சி எழுதிக்குங்க. அதுக்கு கீழே இப்படி இழுத்துக்குங்க. அது பக்கத்தில், அது பக்கத்திலே ஒரு 1 நம்பர் போடுங்க. அதனுடைய நடு பகுதியில் ஒரு முட்டை போடுங்க. இந்த முட்டை இது ரெண்டும் சேர வேணாம், கடைசியாக மேலே ஒரு கோடு போட்டுக்குங்க, அவ்வளோதாங்க. இது கா, இது கா. மூணாவது கா, ஜிஏ கா. சவுண்டு மாறுங்க. இது நார்மலாக வாயிலிருந்து சிம்பிளாக வந்தது, ஆனால் இது தொண்டையிலேருந்து கிளட்டரல் சவுண்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. நீங்கள் எல்லோரும் இந்த சவுண்டு சொல்லும்போது உங்கள் தொண்டை பகுதியில் கை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் தெரியும். அதனால் இது கா. இப்போ பாருங்கள், இது கப்பல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒன்றும் பெருசாக வைப்ரேஷன் தெரியாது, ஆனால் கங்கை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த சவுண்டு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஜிஏ கா சொல்லி எல்லாரும் கையை வச்சு பாருங்கள், கிளட்டரில் கா சவுண்டு வருதா, அந்த கங்கை. உதாரணத்துக்கு வேணால் அந்த லெட்டர் சொன்னான் ஒரு தமிழில் உங்களுக்கு எனக்குள்ள எழுதுகிறேன், கங்கை அப்படின்னு சொல்லக்கூட வரக்கூடிய ஜிஏ கா. இந்த இதுக்கு என்ன செய்யணும்னா, சின்னதாக ஒரு 1ங்க, பக்கத்தில் இன்னொரு 1 கொஞ்சம் பெருசாக போட்டுக்குங்க, மேலே ஒரு கோடு போடும், அவ்வளோதாங்க. அடுத்தது ஜிஹெச்ஏ கா, இந்த காவுக்கு போகிறோங்க. இது என்ன பண்ண போகிறோன்னா, 3 நம்பரை திருப்பி எழுதுங்க. 3 நம்பரை திருப்பி போட்டுட்டு இங்கிட்ட ஒரு கோடு, மேலே ஒரு கோடு, அவ்வளோதாங்க. அடுத்தது இந்த பகுதி வந்துடும். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்ல போகிறேன். இது கசட தவற அப்படின்ற வல்லின எழுத்துக்களில் இருக்கக்கூடிய வரிசை. அப்போ மெல்லின எழுத்துக்களில் முடியும், வல்லினத்தில் ஆரம்பித்தா மெல்லினத்தில் முடியும். அப்போ மெல்லின எழுத்துக்கள்னு சொல்லும்போது இங்கனக்குள்ள ங அப்படின்னு வருது. இந்த ங அப்படின்றது நம்ம நோசல் சவுண்டுன்றோம், அந்த மூக்கினுடைய அந்த பகுதியில் சொல்லக்கூடியது. இதுக்கு என்ன செய்யணும்னா, 1 போட்டு ஒரு எஸ் சின்னதாக. நேற்று எழுதும்போது வவ்வல்ஸில் சொன்னேன் பார்த்தீங்களா, ஈ எழுதும்போது இந்த இடத்துல சுழிச்சு விட்டோம், சுழிச்சு விடாமல் எழுதுங்க. இப்படி ஒரு கோடு போடுங்க, இங்கனக்குள்ள ஒரு புள்ளி வைங்க, அவ்வளோதாங்க. காவரி சே முடிஞ்சிருச்சுங்க. இப்போ அடுத்தபடியா சா வரிசைக்கு போகிறோம். சா ரோ. அப்போ சா ரோனா என்ன, சா வரிசை. இந்த சா வரிசையில், இந்த சா வரிசையில் பாருங்கள், இதே மாதிரி இப்போ தமிழில் எப்படி ஃபஸ்ட்டு ஒரு கா இருக்கு, ஆனால் இங்கே ஹிந்தியில் ஒரு கா, ரெண்டு கா, மூணு கா, நாலு கா. இந்த மொதல் 2 காவுக்கு எப்படி சொல்லணும்னு சொன்னேன், கா. இது இக்கு ப்ளஸ் காவை சைலண்ட்டாக சொன்னால் கா. இது மூணாவது சவுண்டு மாறணும். ஃபஸ்ட்டு 1க்கு தேர்ட் 1க்கு வித்தியாசம் இருக்குது. இது கா, இது கா, இது கா. இதை இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்லணும், இக்கா அப்படின்னு சொல்லணும். இப்போ சா வரிசைக்கு இன்றைக்கி போகும். அடுத்தது இந்த சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், ரெண்டாவது சிஹைச்ஏ சா அப்படின்றது. இதுக்கு என்ன, எப்படி எழுதணும்னு பாருங்கள். இப்படி கிடைமட்டமாக, அதாவது ஒரு கோடு ஒன்று போடுங்க, அதுக்கு கீழே ஒரு சி ஒன்று போடுங்க, அதுக்கு பக்கத்தில் ஒரு கோடு, மேலே ஒரு கோடு, அவ்வளோதாங்க. இது சா. அடுத்தது சிஹைச்ஏ சா. இது இச்சா அப்படின்ற மாதிரி வரும். நம்பர் 3 எழுதிக்குங்க. 3 வந்து இப்படி முட்டை மாதிரி இங்கனுக்குள்ளே
த்ரீயை வந்து ஆப்போசிட் த்ரீ போட்டுக்கோங்க, அது மேலே ஒரு சின்ன டீ போடுங்க. இதை சா அப்படின்னு சொல்கிறேன், இட்ஸு ப்ளஸ் சா சா. இந்த இடத்துல பாருங்கள் எப்படி ஜிஏ வந்துச்சோ அதே மாதிரி ஜேஏ ஜா ஜன்னல் அப்படின்னு சொல்கிறோமா, அந்த இதுக்கு வரக்கூடிய சவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஜா ஜேஏ ஜா, இந்த ஜா இதுக்கு என்ன செய்ய போகிறோம், ஒரு யூ போட்டுக்கோங்க. யூ அது பக்கத்தில் இப்படி ஒரு கோடு, சைடில் ஒரு கோடு, மேலே ஒரு கோடு, சா சா ஜா. அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஜேஹைச்ஏ, இதுக்கு இதுக்கும் கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். எப்படி இதை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணால் சா, அதே மாதிரி ஜாவை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜா. இதுக்கு ஒன்று போட்டுக்குங்க, ஆ ஈ எழுதணும்ல ஈ, அதை எழுதிக்குங்க. பக்கத்தில் ஒரு கோடு, இங்கிட்ட ஒரு கோடு, இங்கிட்ட ஒரு கோடு, அவ்வளோதாங்க. அடுத்தது ஞா அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த எழுத்து, இந்த எழுத்து இந்த ஞா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மூக்கில் சொல்லுவாங்க, என்ஐஏ ஞா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஞா அப்படின்னா நார்மலாக எல்லாம் சொல்லுவோம்ல, மூக்கில் சொல்லுவோம்ல, ஞன நம்ம அந்த நா வரக்கூடியது. இதுக்கு ஒன்றும் இல்லை, சீயை மாற்றி போடுங்க, பக்கத்தில் ஒரு கோடு, இங்கிட்ட ஒரு கோடு, மேலே ஒரு கோடு, அவ்வளோதாங்க. இதாங்க சா வருஷன், சா சா ஜா ஜா ஞா. நெக்ஸ்ட்டு அடுத்த வரிசைக்கு போகிறோம், டா வரிசை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த டா வரிசையில் பாருங்கள், டா வரிசை சரிங்களா, இந்த டாரோ, இந்த டாரோவில் டிஏ டா, டிஏ டா, நார்மலாக டம்ளர் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்று போடுங்க, ஒரு சி போடுங்க. இந்த சி பாருங்கள், இதுக்கு இதுக்கு வர்ற மாதிரி போட்டுக்குங்க, மேலே ஒரு கோடுங்க, அவ்வளோதாங்க. அடுத்தது டிடிஏ டா, இது என்ன பண்ண போகிறோம், ஒன்று போட போகிறோம், அப்படியே அதை சேர்த்து விட போகிறோம். இந்த சியை சேர்த்து விட்டு மேலே ஒரு போட போகிறோம், இது ரொம்ப ஈஸிங்க. இந்த டி நார்மலாக டீ வந்து எப்படி போடுறோம், மேலே டீ எழுதினோம்னா அதே மாதிரி டீ போட்டுக்கோங்க, ஈஸியாக நான் வச்சுக்கேன். டா வரிசைக்கு டீ வந்துச்சு, அதே மாதிரி டீ போட்டு சி, டீ போட்டு முட்டை போட்டுவிட்டோம். இப்போ இந்த டா டிஏ டா, டமாரம் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா, அதுக்கு வரக்கூடிய டா டிஏ டா. இதுக்கு இந்த ஞா எழுதுனீங்க இல்லையா, அந்த ஞாவை அப்படியே திருப்பி எழுதுங்க, ஆனால் புள்ளி மாத்திரை வைக்காதீங்க, அவ்வளோதாங்க. இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் டா. அதுக்கு அடுத்தது டிடிஏ டா, இது டிஏ டா, இது டிடிஏ டா, இது ஒன்றும் இல்லை. இந்த டா எழுதும் போது சுழிச்சு விட்ருக்க மாட்டேங்க, இங்கனக்குள்ளே சுழிச்சு விடுங்க, மேலே ஒரு கோடு போடுங்க, அவ்வளோதாங்க. இங்கே மூணு சுழினாங்க, மூணு சுழி, ரெண்டு நா இருக்குது, மூணு சுழினா, ரெண்டு சுழினா, மூணு சுழினா எடுத்துக்கோங்க, ஒரு யூ போடுங்க, மூணு சுழினாக்கு ஒரு யூ போட்டுக்குங்க சரிங்களா. அது பக்கத்தில் இப்படி ஒரு கோடு போடுங்க, மூணு சுழினா யூ போட்டுட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டு அப்புறம் இப்படி போட்டுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு யூ போட்டுக்கோங்கம்மா, கொஞ்சம் தள்ளி ஒரு கோடு போட்டுங்க, மேலே சேர்த்து விட்ருங்க, அப்போ இது மூணு சொல்லி நான் அப்படின்றோம், அவ்வளோதாங்க. இன்றைக்கி இதோட போதுங்க, காவரிச சாவரிச டாவரிச. தமிழில் பாருங்கள் க ச ட, அங்கிட்டு லாஸ்ட்டில் பாருங்கள் ஞ ஞ ந, ஃபஸ்ட்டு கா, செகண்டு கா, தேர்டு கா, ஃபோர்த்து கா. ஃபஸ்ட்டு காவுக்கு செகண்ட் கா என்ன வித்தியாசம், கா கா, கா கா ஙா, சா சா, ஜா ஜா ஞா, டா டா, டா டா ண்ணா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு ரிமைனிங் லெட்டர்ஸ் பார்ப்போம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி ஹோம்ஒர்க் பார்ட்டுக்கு வந்துடுவோம். நேற்று எப்படி ஹோம்ஒர்க்கு நான் சொல்லியிருந்தேனோ அதே மாதிரி காவரிசையை மாத்திரம் ஒரு பேஜ் எழுதிக்கோங்க. இதே மாதிரி காலம் போட்டு காவரிசையை பூரா ஒரு பேஜ் எழுதி ஒரு பத்து டைம் எழுதுங்க. அப்புறம் சாவரிசை அதுக்கு அடுத்த பக்கத்தில் ஒரு டென் டைம்ஸ் எழுதுங்க. டாவரிசையை அடுத்த பக்கத்தில் ஒரு டென் டைம்ஸ் எழுதுங்க. இதான் இன்றைக்கி ஹோம்ஒர்க்கு, இதை பாருங்கள். நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.